அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு மலர் சாகுபடியை பற்றி தான் பேசுகிறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? எங்கள் பேர் ராஜாராம். நான் ரேகடலி ஊராட்சி சார்ந்தவன். அண்ணா நகர் வில்லேஜ் பாப்புலிட்டி வட்டம் தருமபுரி மாவட்டம். மலர் சாகுபடி சார். எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சார்? 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னென்ன விவசாயங்கண்ணா பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இது மல்லி இருக்குது, அது ரோஸ் இருக்குது, அரளி இருக்குது, பச்சை முல்லை இருக்குது, சன்ன முல்லை இருக்குது, சம்பிங்க இருக்குது, வெங்காயம், உளுந்து, ஆரியம், கம்பு, கேழ்வரகு, இப்போ இந்த மாதிரி அனைத்து விதமான விவசாயமும் இருக்குது. பக்கத்தில் கரும்பு இருக்குது சார். எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. குறிப்பாக வந்து நீங்கள் மஞ்சள், அதாவது வந்து மலர் சாகுபடி தான் அதிகமாக பண்ணுறீங்க? மலர் சாகுபடி தான் சார் அதிகமாக பண்ணுறீங்க. அலறையிலேருந்து எல்லாமே பண்ணுறீங்க. இப்போ நம்ம வந்து இந்த தோட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். இது என்ன மல்லிங்கண்ணா? இது சன்ன மல்லிங்க சார். சன்ன மல்லிங்கண்ணா. சரிங்க. எத்தனை ஏக்கர் அது வச்சுருக்கீங்க சன்னமல்லி? சார் இது வந்து ஒரு 1.5 ஏக்கருக்குள்ளே தான் இருக்குது சார். 1.5 ஏக்கர் வச்சுருக்கீங்க. வேறு என்னென்ன பூக்கள்லாம் வச்சுருக்குறீங்கண்ணா? ரோஸ் இருக்குங்க சார், மூக்குத்தி ரோஸ். அதே போல் சம்பங்கி. சம்பங்கி இருக்கு. சம்பங்கி இருக்கு. நம்ம வந்து அதிகமாக மலர் சாகுபடி தான் பண்ணுறோம். மலர் சாகுபடி தான் சார். சரிங்கண்ணா. இப்போ அந்த மல்லியை பற்றி தான் பேசுகிறோம். சிறுமல்லியாக நம்ம என்னன்னு சொல்கிறோம் நம்ம சைடில் இது வந்து பா. இது வந்து சன்னமல்லின்னு சொல்லுவோம். சன்னமல்லின்னு சொல்லுவோம். இன்னொன்று பச்சை மல்லின்னு இருக்குது சார். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த இந்த குண்டு மல்லி இருக்குது. அது குண்டு மல்லி மகசூல் அது குறைவாக வரும், இது மகசூல் கொஞ்சம் கூட வரும். அதே போல் இந்த சன்ன மல்லி வந்து பூ வந்து கொத்து கொத்து அப்படி நெட்டாக வரும். பச்சை மல்லன்றது வந்து கிளாய் பிரிஞ்சு அப்படி பண்ண மாதிரி போகும், பிச்சு பூ எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நெட்டாக வர்றதுனால அறுக்க முடியும், சீக்கிரமாக டைமுக்கு கொடுக்க முடியும். அதனால் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய நேரத்துக்கு போய் சேரும் சார். எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சன்னமல்லி வந்து வைக்க ஆரம்பிச்சிங்க? 20 வருஷம் இருக்குது சார். 20 வருஷம் இருக்குது. 20 வருஷம் இருக்கும். சரிங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மலர் சாகுபடி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வந்தது? மலர் சாகுபடி ஆம்பூர் இந்த சென்னை போனோம் சார். சென்னை போயிட்டு வந்தபோது ஆம்பூர் லைனில் வேலூர் மாவட்டத்தில் வந்து அங்கே தான் முதல் முறையாக தொடங்கியிருந்தாங்க. அங்கே பார்த்தா அங்கே நர்சரி கார்டன் ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த செடி வாங்கணும். வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட கேட்டாங்க, இந்த முல்லை எப்படி எடுக்க முடியும், இந்த முல்லை எப்படி எடுக்க முடியும்னு கேட்டாங்க. பச்சை முல்லை எப்படி சீக்கிரமாக எடுக்க முடியும்? முடியாதுங்க, இது பால் முல்லை கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கலாம், சன்ன முல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த செடியை வாங்கும்போது செடி 8 ரூபான்னு கொடுத்தாங்க சார். ஒரு பக்கம் 5 அடியும் ஒரு பக்கமும் ஒரு ரெயின் போகும்போது 5 அடி இடைவெளி விடுறது வந்து இடைவெளி வந்து 4 அடியும் வைக்க சொல்லி கொடுத்தாங்க சார். சரிங்கண்ணா. இப்போ வந்து ஒரு கன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்று வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 8 ரூபா சார் ஒரு நாற்று. நீங்கள் வாங்குற பட்சத்தில் 8 ரூபா இருக்கு? 8 ரூபா இருந்தது. சரிங்கண்ணா. இப்போ ஒரு இப்போ 1.5 ஏக்கர் சொல்லியிருக்கிறீங்க. 1.5 ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளோ செடிகள் தேவைப்பட்டதுங்க? அது செடிங்களா சார்? ஒரு 400 செடி தேவைப்படுது சார். 400 செடி அப்போவே 400 செடி வாங்கியிருக்கீங்க. சரிங்க. என்ன இடைவெளியில் என்ன குழி அளவு கொண்டு இதை நடவு பண்ணீங்க? ரெயினுக்கு வந்து 4 அடி சார், இடைவெளி வந்து 5 அடி வச்சுங்க சார். கேப் வச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ வந்து செடி இந்த நடவுக்கு முன்னாடி மண்ணை வந்து எப்படி தயார்படுத்தலாம்? நம்ம மண் என்ன மண்ணுங்க? இது செம்மண் சார். நல்லா புழுதி அடிச்சிருந்தோம். புழுதி அடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம வந்து குழி அடிக்கிறோம். குழி வந்து 1 அடிக்கு 1 அடி குழி வெட்டி அதில் வந்து இந்த வேர்ப்புழு உக்காராமக்கிறதுக்கு வந்து பயோவில் ஒரு உரம் கொடுத்தாங்க. அதை தூவி விட்டு அந்த செடியை வச்சோம். சரிங்க. இப்போ செடி வச்சதுலேருந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து நீர் பாய்ச்சணும்? இது நீர் நிர்வாகம் இந்த செடிக்கு வந்து இந்த முல்லை செடிக்கு வந்து எப்படி இருக்கணும்? நீர் நிர்வாகம் சார் வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி இது கொடுத்தா செடி வந்து வெளுத்த மாதிரி வந்துடும். நீர் நிர்வாகம் வந்து 10 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருந்தால் போதுமா? காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொம்பவும் கொடுக்குவேன்னா மிதமாக கொடுக்கணும். தண்ணி கேட்க வர வரன்னு இருந்துக்கும் போது தான் கொடுக்கணும். சும்மா அதிகமாக கொடுத்தோம்னாலும் நீர் பூவினுடைய மகசூல் குறையும். சரி. இப்போ தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க, ரொம்ப காய்ச்சலான ஒரு இடம். ஆமாம் சார். இப்போ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி மலர் சாகுபடி பண்ணுறீங்க? வானம் பார்த்த பூமியாக இருக்கங்காட்டி தான் சார் இந்த இடத்துல மலர் உற்பத்தி அதிகமாகுது. ஓ, இந்த இதில் அதாவது வந்து குளிர் குளிர் இருக்கிற ஏரியா இது ஏற்காடு வத்தல் மலை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மல்லி உற்பத்தி ஆகாது சார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காக்கட்டா மட்டும்தான் வரும். இந்த பூ வரக்கூடிய மல்லி குளிர்பட்டாவே மல்லி ஈட்டில் தான் இதாகும். கோழி பண்ணையில் கோழி குஞ்சு மாதிரி இது ஈட்டு இருந்தால் தான் அந்த பூ வரும். சரிங்க. இப்போ செடி நடவு பண்ணி எவ்வளோ நாளில் நமக்கு வந்து பூ வந்து அரும்பு வர ஆரம்பிக்கும், எவ்வளோ நாள்லேருந்து பறிக்க ஆரம்பிக்கும்? 10 மாதம் ஆகும் சார். 10 மாதம் நெட்டு 10 மாதம் ஆகும் முன்னாடி அரும்பு வரும். செடி வந்து தப்பமாக இருந்தால் 5 மாதத்துலேருந்தே 100, 200, 100, 200 வந்துட்டு இருக்கும். 10 மாதம் ஆனால் 2 கிலோ வர ஆரம்பிச்சிடும் சார். சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த செடிக்கு வந்து எப்படி களை எடுக்கிறது எப்படி இருக்கணும்? மெயினாக செடிக்கு வந்து அந்த முல்லை செடிக்கு வந்து மண் அணைப்பு எப்படி இருக்குங்க? ரெயினுக்கு வந்து 20 செடி இருக்குங்க சார். 20 செடி இருக்குதுன்னா
இடவெளி விட்டுருக்கிறது 20 செடிக்கு கேப்பு வந்து 5 அடி கேப்பு வந்து ஒரு தொட்டி அடிப்போம். அந்த தொட்டி அடிக்கும் போது செடியை சுற்றி மண் அணைச்சி விடணும் சார், அப்படியே மண் அணைச்சி விடணும். அதை சுற்றி போல் அப்படியே எரு சைடில் அப்படியே எரு ஆட்டு எரு போடுவாங்க. அப்புறம் உரம் போடுவோம். உரம் போட்ட பிறகு அப்புறம் அந்த உரத்தை அடிச்சுட்டு போகாத முடிக்கும் மண் செடி சுற்றியும் பறிச்சு விட்டு அதை உரத்தை போட்டு அந்த பிறகு மண் மூடுவோம். மூடி விட்டாக்க அந்த கேப்பில் அப்போ செடி வந்து தலைச்சி நல்லா துளுத்து வரும். அதுக்கு பின்னாடி மருந்து கொடுக்கணுங்க சார். சரிங்க, இப்போ வந்து செடிகளுக்கு வந்து என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம், என்ன அளவு விகிதத்தில் கொடுக்கலாம், எவ்வளோ இடைவெளியில் கொடுக்கலாம், கால இடைவெளி எவ்வளோ நாளில் இடைவெளியில் கொடுக்கலாம்? முதல் முறையாக சார், முதல் முறை வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு 300, இப்போ நான் ஒரு 300 செடி 350 செடி இருக்குதுன்னா ஒரு 3 மூட்டை உரம் தேவைப்படும் சார். அதில் வந்து கலவையாக கொடுப்போம், டிஏபி கொடுப்போம், பேக்டம்பாஸ் கொடுப்போம், பத்திரத்தார் கொடுப்போம், பொட்டாஸ் கொடுப்போம், ஃப்ளோர் ப்ளஸ் கொடுப்போம், ஆல்நைட்டு கொடுப்போம், அப்புறம் பக்கெட்டில் வந்து ஐக்ரா கோல்டு கொடுப்போம், இக்போ கம்பெனியில் ஏதாவது இந்த ஒரு பக்கெட் கொடுப்போம். அந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி வேர் வளர்ச்சி மருந்தும் கொடுப்போம். அதை கலந்து மிக்ஸ் பண்ணி போடும் உர கலவையாக கலந்து செடிக்கு போட்டோம்னா அந்த 3 மாதத்துக்கு இருக்கும் சார் அதனுடைய பவர். சரிங்கண்ணா, இப்போ மல்லி செடிக்கு வந்து நம்ம வந்து உரங்கள் கொடுத்து தான் ஆகணுங்களா? உரம் கொடுத்தா தான் சார் அதனுடைய வளர்ச்சி தன்மையும் அந்த ஒரு புறம் வளரும், இன்னொரு புறம் வந்து அதனுடைய அரும்பு யோகமாக வரும், அரும்பு நல்லா தனித்து வரும். அப்போ மல்லிக்கு மருந்து உரம் கொடுக்கலன்னா பூ வராதுங்க சார். மல்லிக்கு வந்து மருந்து உரங்கள் கொடுத்தா தான் வந்து பூக்களே வளரும், வரும், பூவும் வளரும், செடியும் தளிச்சு நிற்கும், நோயும் அந்த இதாகும். இல்லாட்டி உரம் இல்லைன்னா அதுக்கு வளர்ச்சி இல்லைங்க சார். வளர்ச்சி இல்லை, பூக்கள் என்னுடைய இது வந்து தன்மை வந்து மாறிடும், எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். எண்ணிக்கை குறைவாக இருக்கும் சார். அதாவது அதை கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கணும். மாதத்து மந்த்லி ஒரு முறை கொடுத்துட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நார்மலாக வந்துட்டு இருக்கும். இல்லைங்கண்ணா, நம்ம மண் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் இயற்கையான முறையில் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அதாவது மாட்டு சாணம், மாட்டு சாணம் அது போட்டோம் சார். இடையில் இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்து அப்படியே ஜம்ப் ஆகிடுச்சிங்க சார். என்ன பண்ணுதுன்னா வேறு இருக்கிறத வேறு சுற்றியும் அந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணங்கிறது இல்லை, அதனுடைய அந்த குப்பை புழுன்னு ஒரு புழு இருக்குது. அது எத்தனை வேர் இருக்குதோ ஒரு வேரை சுற்றி ஒரு 10 வேர் இருக்குதோ 10 வேருக்கும் ஒரு புழு இருக்குது சார். அப்புறம் அரிக்க ஆரம்பிக்குது, கடிக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் தொழு உரங்கள் வந்து போடக்குள்ள அந்த மாதிரி இடர்கள்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு இருக்கு. அது போடும்போது என்ன பண்ணுறது, புழு சாவறது இல்லைங்க. புழு உற்பத்தி பண்ணி செடியை போகிறோம், வெளுத்து மாதிரி பண்ணி செடிக்கு சாவடிச்சிடுது. அதான் மக்கும் குப்பைகள் தாங்க நாங்கள் போடுறோம், நம்ம எப்படி புழு வருதுன்னு எருவில் இருந்து அதை மண் அதான் சரி செடியை சுற்றி போடும் போது காவா தொட்டி அடிக்கிறோம், தொட்டி அடிக்கும் போது மண் உழுவுது, மண் உழும் போது புழு தண்ணி பாய்ச்ச உடனே அந்த எரு வழியாக புழு உற்பத்தி ஆகிடுதுங்க சார். சரி சரிங்கண்ணா, இப்போ செடி வந்து வச்சதுலேருந்து நமக்கு எவ்வளோ நாளில் வந்து நமக்கு பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும், பூக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும், ஒரு முறை எடுக்கிறதுக்குள்ளே 1/2 ஏக்கரில் எவ்வளோ பூக்கள் வந்து பறிக்கலாம்? அதாவது 1 வயசு 2 வயசுன்னு மாதிரி, 1 வயசு இருக்கும்போது ஒரு 3 கிலோ 4 கிலோக்குள்ளே 5 கிலோக்கு வரும் சார். அதே வந்து 3 வயசு 4 வயசு ஆகும்போது 10 கிலோ வரும். அதே 5 வயசு வரும்போது 20 கிலோ வரும் சார். எப்படி வயசை வந்து எப்படி இது பண்ணுறீங்க? 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு பண்ணுறீங்களா எப்படி? இல்லை சார், அந்த செடியினுடைய வளர்ச்சி அந்த கரெக்டாக நல்லா துளுத்து வருதுங்களே, நல்லது குரோத் அந்த வளர்ச்சியை பொறுத்து நல்ல குரோத். குறைஞ்சபட்சம் ஒரு செடியில் இவ்வளோ கிடைக்குன்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருக்குங்க சார்? நம்ம பார்த்தா இப்போ நார்மலாக இந்த செடியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நல்ல குரோத் நல்லா இருக்கும்போது ஒரு செடிக்கு வந்து 250 கிராம் வரும் சார். 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ வரும். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சார் வந்து சரியாக வர 100 கிராம் தான் சார் வருது. என்ன ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவில் நிறைய உரங்கள் கொடுக்குறீங்க, அப்படி இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது இருக்குது. இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து 150 200 தான் கிடைக்கு, 100 தான் கிடைக்குது. சரிங்கண்ணா, முன்ன வந்து ஜாஸ்தியாக கிடைச்சிது. இப்போ சரி வரப்போ ஒரு கொஞ்ச நாளாக கொஞ்சம் செடிக்கு வந்து அந்த வேர்ப்புழு ஒரு டைம் அரிச்சு எடுத்துடுச்சு, அதுலேருந்து கொஞ்சம் மகசூல் கம்மியாக இருக்குது. மறுபடியும் அது வந்து வேறு வளர்ச்சிக்காக ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாங்க பயோவில், அது போட்ட பிறகு தான் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள்.